இன்னைக்கு சோனி லிவ்ல ப்ரீமியரான ஆதியோட கிளாப் படம் எப்படி இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். ஒரு ஆக்சிடென்ட்ல கால் இழந்த ஆதி கிராமத்துல உள்ள ஒரு பொண்ணை ட்ரெயின் பண்ணி எப்படி நேஷனல்ல மெடல் வின் பண்ண வைக்கிறாரு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்போர்ட்ஸ் படங்கள்ல பார்த்த அதே டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். ஆதி ஒரு கால் இல்லாம அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு இந்த மூவில பிளே பண்ணிருக்காரு. கண்ணாடியில அவரோட காலை பாக்குற சீன்லலாம் ஆதியோட ஆக்டிங் செமையா இருந்தது. முனிஷ்காந்த், ஆகாங்ஷா, கிருஷா குரூப்போட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. ஃபிளாஷ்பேக் போர்ஷனை மொத்தமா காட்டாம அங்கங்க 2 நிமிஷமா காமிச்சதுனால பெருசா எங்கேயும் லேக் ஆகல. இது இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான ஸ்போர்ட்ஸ் படம் மாதிரி மூவி சூப்பராக போகும். அதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட் ஸ்டோரி உள்ள வந்ததுனால தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பெரிய நெகட்டிவாக பிஜிஎம்மை தான் நான் சொல்லுவேன். நம்ம இளையராஜா இந்த மூவிக்கு மியூசிக் போட்டாலும் பிஜிஎம் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கலை. எதிர்நீச்சல், கணா, டங்கல், ஏன் இறுதி சுற்று மாதிரியான படங்களில் கூட பிஜிஎம் வெறித்தனமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் போர்ஷன்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்தது. இதில் பிஜிஎம் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லாததாலாம் அந்த ஸ்போர்ட்ஸ் போர்ஷன்லாம் கம்ப்ளீட்டாக ரசிக்க முடியலை. ரொம்ப செலவு பண்ணாமல் கம்மி பட்ஜெட்லேயே இந்த மூவியை எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க போல. நிறைய சீன்ஸில் அதை நான் ஃபீல் பண்ணேன். லொக்கேஷன்ஸே ரொம்ப கம்மியாக தான் இந்த மூவியில் வரும். இது ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரிங்கிறதுனால நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுங்கிறத ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு ஜெயிக்கும்போது மற்ற ஸ்போர்ட்ஸ் படங்களோட கிளைமேக்ஸில் வந்த சந்தோஷம் எனக்கு இந்த படத்தில் வரலை. கிளாப்போட ரன் டைம் 2 hours தான். அடல்ட் சீன்ஸ் இந்த மூவியில் சுத்தமாக இல்லை. ஸோ ஃபேமிலியோட டைம் பாஸ்க்கு ஒரு மூவியை பார்க்கணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் புதுசாக இந்த மூவியில் எதுவும் இருக்காது. ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு மூவியை மறுபடியும் பார்க்குற ஃபீலாக தான் இந்த படம் கொடுக்கும்.